வணக்கம். உலகமெங்கிலும் நிறைஞ்சிருக்கும் ராஸ் டிவி நண்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 19 ஆகஸ்ட் 2024 பௌர்ணமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு தாமதம் தரக்கூடிய நாளாக வருகிறது. ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னா இன்றைக்கி தேவையில்லாத டிலே ஆகும். நல்லா பிளான் பண்ணி செய்யணும், நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணி கொள்ள வேண்டும். கொஞ்சம் பொறுமையுடன் கவனம் இருந்தால் இந்த நாளை கடந்து செல்ல முடியும். ஒருதலை காதலாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் காதலை இன்று நீங்கள் தெரிவிக்கலாம். காதல் திருமணமாக மாறக்கூடிய யோகமும் இன்று உங்களுக்கு உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட நற்செய்தி உங்களை தேடி வந்து சேரும். மிதுன ராசியினர்களுக்கு தந்தையாரின் மூலியமாக, தந்தையாரின் உறவுகள் மூலியமாக அனுகூலம் தரக்கூடிய சித்தப்பா பெரியப்பா உறவுகள் உங்களை பாராட்டி செல்வார்கள். அவர்களின் மூலியமாக ஏதாவது சொத்து பிரச்சனையோ வழக்குகளோ இருந்தாலும் அதையெல்லாம் தீர்வுக்கு தரக்கூடிய நாள். இன்றைய நாள் சொந்த பந்தங்கள் உங்களுடைய சொத்து. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் நிறைய எதிர்ப்புகள் கிளம்பும். வாழ்க்கையில் ஒருவர் முன்னேறுகிறார் என்றால் அவர்களுக்கு எதிர்ப்பு என்பது அவசியம். எதிரியும் எதிர்ப்பும் இருந்தால் வழிய நீங்கள் முன்னேறவே முடியாது. அந்த அடிப்படையில் இன்று உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மேன்மையான விஷயங்கள் நடக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு வெற்றி மாலை சூடக்கூடிய நாள். பல தடைகளை தாண்டி வெற்றியடையக்கூடிய அமைப்பு என்பது இன்று உங்களுக்கு ஏற்படும். எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி நீங்களே ஜெயிப்பீர்கள். ராசியினர்களுக்கு இன்றைய நாள் என்பது சிறு சிறு காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால் இந்த 2-வீலர் 4-வீலரில் போகிறதை தவிர்க்கவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்படவும். துலாம் ராசியினர்களுக்கு சட்ட சிக்கல்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக இன்றைக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ல சைன் பண்ணாலோ, எந்த பேப்பர் சைன் பண்ணாலுமே ஒரு தடவைக்கு 3 தடவை யோசிச்சு சைன் பண்ணுவது நல்லது. ரிஷிகராசினியர்களுக்கு வீண் வம்பு வீண் பிரச்சனைகள் வேண்டாம். இன்று எத்தனை பெரிய பிரச்சனை உங்களை தேடி வந்தாலும் விட்டு விலகி இருப்பது உங்களுக்கு நல்ல பலனை தரும். பொறுமையாக இன்று இருக்க வேண்டும், நிதானத்துடன் செயல்பட வேண்டும். தனுசு ராசினியர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொக்கிஷமான நாள். பல ஆண்டுகளாக சரியாக இல்லாத வாழ்க்கை சரியான பாதையில் செல்வதற்கான ஆரம்ப புள்ளியாக இந்த நாள் விளங்கும். இதுதான் இந்த நாளுடைய ரகசியம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு பெருமான். மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் என்பது பெற்ற பிள்ளைகளின் மூலியமாக பெருமை அடையக்கூடிய நாள். உங்கள் பிள்ளைகள் உங்களை பெருமையடைய செய்வார்கள். அவங்க செய்யக்கூடிய தான தர்மமோ, இல்லை அவங்க செய்யக்கூடிய ஒரு போட்டிகளில் ஜெயிக்கிறாங்களோ, நல்ல படித்து மார்க் எடுக்கிறாங்களோ, இல்லை நல்ல விதத்தில் ஏதோ ஒரு உதவி செய்கிறாங்களோ, அதையெல்லாம் உங்களை பெருமையடைய செய்யும். கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள் பல ஆண்டுகளாக உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீக்கக்கூடிய ஒரு நாளாக வருகிறது. மனதில் தெளிவு பிறக்கும், உற்சாகம் பிறக்கும். மனசு தெளிவாகவும் உற்சாகத்துடன் இருக்கும் பொழுது, எழுச்சி அடையும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எதையும் நீங்கள் சாதிக்க முடியும். மீனராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது மறக்க முடியாத நினைவுகளை தரக்கூடிய நாள். குடும்பத்துடன் கூடி மகிழ்ந்து ஒரு பிக்னிக் செல்வது, எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, நல்ல சகஜமாக சிரித்து பேசுறது, அப்படிப்பட்ட அருமையான நினைவுகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வருகிறது. இன்று 19 ஆகஸ்ட் 2024 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.